நீங்கள் ஒட்டுக்க கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் செல்வத்தினாலும் தேவனுக்கு விண்ணப்பமான நாங்கள் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை நம்மளுக்கு தேவன் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். அதனுடைய ஒரு கரங்களை கட்டி நம்ம கண்ணை தோற்ற பண்ணலாம். உலகத்தை காயங்களை உலக நம்ம சேர்த்து கொண்டிருக்கோம்.
இப்படிதான் நம்ம சேர்த்து கொண்டு இருக்கோம். நம்ம கவலை நம்மளை விட்டு எப்படி போகும்? போகாது. இப்படியாவது ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பா அடைய, நீ முதல் மாறி, நீங்க முதல் மாறினா தான் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புத அதிசயத்தில் முழு மனதோட தேவனுக்கு உங்களை நீ ஒப்பு கொடுத்து பாருங்க. கட்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. அவசரம்
வந்து சீனிக்கு போடப்போம். அல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவர் காரியத்தை வாழ்க்கை செய்ய போறபடி நாளை கத்துக்கப்போ அடுத்த வாழ்க்கை நம்ம கொஞ்சம் விட்டு கொண்டே இருக்கணும். இந்திய ஜனங்கள் தான் அநேக நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. கடவுளை கட்டலாமா? அல்லேலூயா. ஆனா அந்த இந்திய பொறுத்த இந்திய ஜனம் எல்லாரும் என்ன பண்ணதுன்னா ரட்சிக்கப்படணும். அந்த முழு மனதோடு தெரிஞ்சுக்கணும். இதான் நம்மளுடைய பாஞ்சீகம். அல்லேலூயா. நம்ம அந்த மாசம் இந்த மாசத்துல நம்ம சீனிக்கு போகணும். நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அந்த பணியில அந்த வேலையில நீங்க கலந்து கொள்ள ஒரு கல்லாது எசப்படாத ஒரு இச்சையா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒருமித்த இந்த ஆலயத்தை என்ன பண்ணுவோம் கட்டு போறோம். அல்லேலூயா. சீனிக்கு போடுவோம். அல்லேலூயா. என்ன தேவை எவ்வளவு பேருக்கு சந்தோஷம். ஒரு நம்ம வீடு கட்டணும்னா எவ்வளவு காரியம் நம்ம செய்யணும். ஒரு ஆலயத்தோட மிக சந்தோஷம் எல்லாருக்கும் சொல்லணும். உங்க பிள்ளைகள் தான் இந்த ஆலயம் போறாங்க. அல்லேலூயா. அல்ல எல்லா பட்சம் நீங்க தான் வைக்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த காரியத்தை ஒருமித்து இந்த காரியத்தை நம்ம செய்யணும். அந்த அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு என்ன பண்ணுச்சு நாலு தோற சபை கூட்ட வைராக்கியம் அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு இருந்தது போற நம்மளுக்கும் என்ன பண்ணலாம் அந்த வைராக்கியம் கண்டிப்பா என்ன பண்ணலாம் நான் பண்ணணும். மற்ற ஒரு ஆளுல சொல்லுமா கடைசியாக ஒரு வசந்த எப்படி ஏற்கனவே உதவி செய்வாராங்க. ஆமென்.